எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீன ராசி நேயர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவு என்பது உங்களுக்கு ஏழரைச்சனி காலத்திலே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம். நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார். ராகுவோடு சனி பகவான் தொடர்பு, அந்த சனி பகவானோடு ராகுவிற்கான தொடர்பும் இந்த இடைப்பட்ட காலத்திலே வரும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் என்று சொல்வது, 8 ஜூலை 2024 முதல் 16 மார்ச் 2025 வரை இந்த காலகட்டத்திலே அப்படி என்ன சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மீனராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நான் தரக்கூடிய கிரகங்களின் அனுகூலங்களை பயன்படுத்தி ஒரு உற்சாகத்தை பெற்று ஏழரை சனியிலும் இன்பத்தையும் தொய்வில்லாத வாழ்க்கையும் பெறுவதற்காக வழிகாட்டுதலாக இந்த பதிவுகள் அமையும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்து கொண்டிருக்கின்றேன். எனது அன்பு மீனராசி நேயர்களே, மீன ராசி என்றாலே எப்போதுமே அடுத்தவருக்கு சற்று உபயோகமாக, யூஸ்ஃபுல்னஸ் என்பது உங்களிடம் இருக்கும். இருந்தாலும் தற்சமய காலகட்டத்திலே எந்த நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், சாதாரண நிலையிலே வாழ்க்கையில் இருந்தாலும் அல்லது உச்சஸ்தாயிலே மன்னர் என்ற அமைப்பிலே ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்பிலே ஒரு அதிகாரிகளாக இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு முரண்பாடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கும். ஏதேனும் மன வருத்தம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நிலைகளை எப்படி நாம் சாதகமாக பார்த்து கொள்ள வேண்டும், அது அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரகங்களின் அனுகூல நிலைகளை பின்பற்றி அதற்கு ஏற்ப நம்முடைய மனநிலைகளை தயார் செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். ராகு பகவானனுடைய அந்த சாரம், ராகு பகவான் செல்லக்கூடிய அந்த நட்சத்திர சாரத்தை பார்க்கும் போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுடைய ராசியில் உள்ள சனி பகவானுடைய லக்ஷ்மி நட்சத்திரம் செழிப்பான நட்சத்திரம். இந்த செழிப்பான நட்சத்திரம் அது மட்டுமல்ல, பொருள் பொதிந்த அமானுஷ விஷயங்களை கூட உங்களுக்கு தரும். இப்படி கூட ஒரு காசு வருமா, இப்படி கூட ஒரு முன்னேற்றம் வருமா என்பது போன்ற விஷயங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. இந்த பதிவிலே ராகு தரக்கூடிய அற்புதங்களை பற்றி சொல்லும் போது மற்ற கிரகங்களும் வேலை செய்யும், இருந்தாலும் ராகு எல்லாவற்றையும் விட மிஞ்சி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தரக்கூடியவர். அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்றால் என்ன, ஒரு அடைபட்ட சிந்தனை, இதுதான் வழி என்பதிலிருந்து ஒரு மாற்று வழியை யோசித்து முன்னேற்றத்திற்கான பாதையை தந்து விடுவார். அதுவும் இந்த செழிப்பான நட்சத்திரத்தினுடைய பயணம் என்பது உத்திரட்டாதிக்கு மிக மிக ஒரு சிறப்பு என்ன, செழிப்பை தரும். ஆனால் முதலிலே சில தடை தாமதங்களை தரும். அந்த தடை தாமதம் ஏன் என்றால், அந்த தடை தாமதம் என்றால் அதுதான் உங்கள் வெற்றிக்கான வழி. ஒரு உயரமான மலை குன்றின் மீது ஏற வேண்டும் என்றால் தாவி ஏறிவிட முடியாது, ஒவ்வொரு படியாக ஏறி கஷ்டப்பட்டு ஏற வேண்டும். அதை போலவே ஒரு மாடியிலே வீடு இருக்கிறது என்றால் படிகளை தடைகளாக நினைத்து கீழே இருந்தால் அந்த வீட்டினுடைய உயரத்தை எட்ட முடியாது. இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி அக்டோபர் 2023 முதலேயே சில காரிய வெற்றி காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இருந்த ஒரு பண நிலையிலிருந்து ஏதேனும் ஒரு பணம் உங்களுக்கு கைவரப்பெற்று இருக்கும். உங்களுக்கு மன தைரியம், எப்படியோ ஒரு வகையிலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், இந்த வருமானத்தை ஈட்டலாம் என்ற அந்த மனதிலே அந்த தைரியத்தை தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரை ராசியில இருப்பது என்பது உங்களுக்கு தொழில் வியாபாரத்திலே சிற்சில முன்னேற்றங்களுக்கான வாய்ப்பை தரும். ஆனால் அதிலே தடை தாமதங்கள் பல நிலைகளை தாண்டும் போது ஒரு மிகப்பெரிய பலன் என்பது கிடைக்கும். எப்படி ஒரு பனைமரமானது வளர்ந்து விட்டால் அது காய்த்து கொண்டே இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாமே அதில் பணம் தான். அதே போல்தான் காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தருவதுதான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது லக்ஷ்மி தாயாரினுடைய செல்வ செழிப்பை தரக்கூடிய அமானுஷ சக்திகளை கொண்ட நட்சத்திரம். பொருள் சேர்க்கக்கூடிய, மெட்டீரியல் நீட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, பொருளை சேர்க்கக்கூடிய அற்புதம். இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை, அதிதேவதை அல்லது தலைமை தாங்கக்கூடிய தேவதை என்றால் அகிர் புதன்யா என்று சொல்வார்கள். அதாவது ஆழமான அடித்தளத்தை உங்கள் வாழ்க்கைக்கு போடுவதற்கு இது, இந்த நட்சத்திரத்திலே ராகு பயணப்படும் போது இந்த நேரத்தை விட்டால் நீங்கள் மேலும் ஒரு 18 ஆண்டுகாலம் இதற்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால் மெதுமெதுவாக தடைகளை தந்தாலும் கூட இந்த நிலையிலே அற்புதத்தை தரும். அந்த அற்புதம் என்பதை பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் பெற வேண்டும். அகிர் புதன்யா என்றால் நல்ல ஆழ்ந்த அடித்தளம், அதில் மட்டும் அல்ல அபிபந்து என்று இதற்குள் ஒரு அர்த்தம் வரும். அதாவது என்னவென்றால், இந்த நட்சத்திரத்திற்குள் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், மாயையிலிருந்து வெளி வருவீர்கள்.
அதாவது தேவையற்ற ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறீர்கள், இவர்கள் சொல்வது சரி என்று. அது போன்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு இப்போது உங்களுடைய மூத்தோர் வழி லாபங்கள் ஆதாயங்கள் வரும். ஏனென்றால் ராகுவினுடைய தாக்கம் அற்புதமான நிலைகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே தருகிறது. அது மட்டுமல்ல, சம்பளம் சற்று உயர்வு, கிடைக்கக்கூடிய தினக்கூலியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் உயர்வு. அது மட்டுமல்ல, திடீரென்று ஆயிரங்களில் வருபவர்களுக்கு கையில லட்சம் வரக்கூடிய ஏதோ ஒரு வகை அமைப்பு. திருமண முயற்சிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் இல்லத்திலே தடைபட்டிருக்கிறது என்றால் அதிலே நீங்கள் துணிச்சலாக எடுக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கான வெற்றி. அது மட்டுமல்ல, கலைத்துறையில இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். அதிலே சாமர்த்தியமாக செயல்பட்டு பல நிலைகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் தருகிறது. புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அறிவு திறமையினால் பேசி வெற்றி பெற்று விடுவீர்கள், மகிழ்ச்சி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய இப்போது அந்த பேச்சு, அது மட்டுமல்லாமல் புதிதாக வரக்கூடிய ஒரு அறிமுகம், திருப்தி தரக்கூடிய பண வரவு நிலை, இவையெல்லாம் வெற்றியை தரும். ரேவதி நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் மீனராசியிலே என்றால், இந்த காலகட்டத்திலே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அப்படி ஒரு தன லாபத்தை தருவார். பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த ஏதேனும் மன தாங்கல், மன கஷ்டம், இவையெல்லாம் நீங்கி பிள்ளைகளுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நல்லதாக அனுகூலமாக செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மனக்கவலை நீங்கும். அலைச்சல்கள் என்று வருத்தப்பட்டு அலையாமல், அலைந்தால்தான் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு படி ஏறினால்தான் மாடியை அடைய முடியும். படியை தடையாக நினைத்து உட்கார்ந்தால் யாரும் தூக்கி செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகினால் காரிய தாமதம் ஒரு வேலையை செல்கிறீர்கள் என்றால் அந்த வேலையிலே சற்று அது கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய ஒரு தாமதமாகக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆகையினால் சனி பகவானுடைய வக்ரகதி பயணம் வேறு. 29 ஜூன் 2024 முதல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சனி பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பயணப்படுவார், ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணப்படுவார். உங்களுக்கு இந்த ராகுவிற்கு இடம் கொடுத்த குரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனை தீரும் அல்லது கடனின் மூலமாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கான அற்புத வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் அற்புதமாக தருகிறது. தடைகள் எல்லாம் வெற்றிக்குத்தான். ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்றால் அது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதை நீங்கள் தான் தேவை என்று நினைத்திருக்கிறீர்கள். அதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அகிர்புன்யாவினுடைய தலைமையில சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில ராகு செல்லும் போது சொல்லக்கூடிய விஷயம். இந்த 8 மாதம் உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும், அதாவது உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப. இந்த 8 மாதத்திற்கு பின்னு பார்க்கும் போது முதலிருந்த நிலையை விட ஒரு மாற்று நிலை ஏற்பட்டு அது வெற்றிக்கான வழிகளை தரும். அதனால்தான் சனி பகவான் இப்போது வக்ரகதி காலத்திலே 11ஆம் நிலை பயனை தருவார். இந்த 11ஆம் நிலை பயனை பலனை தரும்போது இந்த லக்ஷ்மி நட்சத்திரத்துல நீண்ட அதிக நாட்களுக்கு தனம் வரக்கூடிய அமைப்பை பார்த்து முதலீடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். உறவுகளுக்குள், அதாவது கணவன் மனைவி உறவு இருக்கிறது என்றால் அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை அமைதியாக கடந்து வருவது சிறப்பு. எந்த பிரச்சனையும் முற்றவிடாதீர்கள். அதாவது திருமண உறவு, கணவன் மனைவி உறவு, வேலையில இருக்கக்கூடிய ஏதேனும் பார்ட்னர்ஷிப், இவற்றிலே சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றிக்கான வழி. இறைவன் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு வியாழக்கிழமைகளிலே அருகிலே உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தும். சோம்பேறித்தனம் இல்லாமல் எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டும் என்று உடனடியாக செய்வதும், குருமார்கள் மற்றும் பெரியவர்களுடைய ஆதரவோடு செயல்படுவதும் மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அளித்திருக்கும். எனது அன்பு மீனராசி நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நிச்சயம் ஒருவருக்கு உதவியாக இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கும் அமையும். இந்த பதிவை தந்ததற்கு எனக்கும் மகிழ்ச்சியாக அமையும். எனது அன்பு நேயர்களே, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.